தெலுங்கு சினிமால காமெடி நடிகர் அலி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து தெலுங்கானா மாநிலம் விகாராபாத் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல இருக்க எக்மாமிட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பண்ணை வீடு கட்டிட்டு இருக்காரு. அந்த வீடு வந்து எந்தவித அனுமதியுமே இல்லாம கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால கிராம பஞ்சாயத்து செயலாளர் சார்பில் அலிக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸ் வந்து கட்டிட பணியில ஈடுபட்டு இருக்க ஊழியர்களிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்துதான் கட்டுமானத்திற்கான அனுமதியை பெற வேண்டும் அப்படின்னு அந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனை மீறினா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் படி நடவடிக்கை எடுக்கப்படணும் அந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த அலி வந்து YSR காங்கிரஸ் கட்சியில வந்து கடந்த 2019 சேர்ந்தாரு. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல அவர் ராஜ்முந்திரி அல்லது விஜயவாடாவில வந்து போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. அவருக்கு வந்து சீட் வந்து வழங்கப்படல. ஆனா இந்த நிலையில வந்து அவர் YSR காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினாரு. விரைவில் அவர் ஜனசேனா கட்சியில சேரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில வந்து அலிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம்.